2007 வேர்ல்ட் கப் 2020 ஜெயிச்சதுக்கு அப்புறமா தோனியோட மாஸ் வேற லெவலுக்கு போயிடுச்சுன்னு சொல்லணும். ஒட்டுமொத்த இந்தியாவும் தோனியை கொண்டாடுச்சு. சவுத் ஆப்பிரிக்கால இருந்து இந்தியன் டீம் ஏர்போர்ட்டுக்கு வரும்போதே ரசிகர்கள் திரண்டு நின்னு பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க. தோனி ஜார்க்கண்ட்ல இருக்கிற தன்னோட சொந்த ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுக்கணும்னு அந்த ஊர்ல இருக்கிற கிரிக்கெட் ரசிகர்கள் முடிவு செஞ்சிருந்தாங்க. மச்சி, தோனி எப்ப நம்ம ஊருக்கு வராரு? தெரியலடா, செப்டம்பர் 26 வராருன்னு தான் நினைக்கிறேன். அவருக்கு பாராட்டு விழா எடுக்கணும்டா. அடே, அதுக்கெல்லாம் ஏற்கனவே முடிவு பண்ணி ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஆனா தோனி வீட்ல தான் அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா தோனி அதை விரும்ப மாட்டாராமா. ஏதாச்சும் பண்ணணுமேடா. அவர் ஏர்போர்ட்ல இருந்து ஜார்க்கண்ட் வர வழியில எல்லாம் பட்டாசு குளித்திருவோம். அதுக்கு எல்லா ஏற்பாட்டையும் நான் பாத்துக்கிறேன். ஜார்க்கண்ட்ல தோனிய தலையில வச்சு கொண்டாடினாங்க சார். அறிவிச்சிருந்தாங்க. சச்சின், கங்குலி, டிராவிட் இப்படி சீனியர்களை தலைமை தாங்குற பொறுப்பு நம்ம தோனிய தேடி வந்துச்சு. இந்த ஒரு விஷயத்துக்கு ரசிகர்களோட ஏகோபித்த ஆதரவும் இருந்துச்சு. செப்டம்பர் 29 ஒன் டே இன்டர்நேஷனல் டீமுக்கு கேப்டனா நம்ம தோனி தலைமையேத்துக்கிட்டாரு. அதுக்கு முந்தின நாள் சீனியர் வீரர்களை சந்திச்சாரு. ஆசம்டா மகி, எங்களால முடியாத நீ சாதிச்சு காமிச்சிட்ட. ஐயோ, பெரிய வார்த்தை சச்சின். இனிமே இந்திய கிரிக்கெட்ல உன்னோட காலம் தான் தோனி. இது நிச்சயம் சில வருடங்களுக்கு தொடரும். நாங்கெல்லாம் எப்ப ரிட்டையர் ஆகும்னு தெரியல. அடுத்த வேர்ல்டு கப் வரைக்கும் இருப்போமான்னு கூட தெரியல. அடுத்த ஒன் டே வேர்ல்டு கப்ப நீ கண்டிப்பா ஜெயிச்சு கொடுப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நிச்சயமா சச்சின். இனிமேதான் உன்னோட வெயிட்ட நீ உணரப்போற. கோடிக்கணக்கான ரசிகர்கள் உன் மேல எக்கச்சக்க அன்பும் எதிர்பார்ப்பும் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு மேட்சும் எக்கச்சக்கமா பிரஷர் இருக்கும். நான் ஒரு சீனியரா உனக்கு சொல்ற அட்வைஸ் ஒன்னே ஒண்ணுதான். இனிமே பல பேர் மேட்ச்ல இப்படி முடிவெடுத்திருக்கலாமே, அப்படி முடிவெடுத்திருக்கலாமேன்னு அட்வைஸ் மலையா பொலிவாங்க. இதெல்லாம் சீரியஸாவே எடுத்துக்காத. வெற்றி பொதுவா நமக்கு கொஞ்சம் ஆணவத்தை தரும். எது எப்படி இருந்தாலும் அமைதியாவே இரு. சீனியர்ஸ் ஹேண்டில் பண்றதை பத்தி கவலைப்படாத. கிரவுண்ட்ல எங்களுக்கு கேப்டன் நீ. வாழ்க்கையில பல உயரம் போவதோ நீ. ரொம்ப நன்றி சச்சின். எனக்கு எப்பவுமே பக்கபலம் நீங்க தான். உங்களை டிவில பாக்க ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் உங்களை நேர்ல பாக்க ஆசைப்பட்டேன். ஒரு கட்டத்துல உங்களோட சேர்ந்து விளையாட ஆசைப்பட்டேன். எல்லாமே நடந்துருச்சு. இப்ப நீங்க விளையாடுற அணிய உங்க ஆலோசனைகளோட வழி நடத்துற வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. எத்தனை பேருக்கு கிடைக்கும் இந்த வாய்ப்பு? நான் கொடுத்து வச்சவன் சச்சின். கங்குலி டிராவிடையும் பாக்கணும். எங்க இருப்பாங்க? கங்குலி ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருப்பாரு. டிராவிட் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாரு. போய் பாரு. அந்த நட்சத்திர ஹோட்டல்ல கங்குலி டிராவிட் ரெண்டு பேர்த்தையும் சந்திச்சு வாழ்த்துக்கள் பெற்றாரு நம்ம தோனி. தோனி கேப்டனா பொறுப்பேற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் முதல் T20 மேட்ச் மழையினால ரத்தாச்சு பாத்தீங்களா, அதே மாதிரி முதல் ஒன் டே இன்டர்நேஷனல் போட்டியும் மழையினால பாதிக்கப்பட்டு ரிசல்ட் இல்லாம போச்சுங்க. கொச்சியில் நடந்த ரெண்டாவது ஒன் டே இன்டர்நேஷனல் போட்டியில ஆஸ்திரேலியா டாஸ் வின் பண்ணி 306 ரன்கள் குவிச்சாங்க. ஹைடன், சைமன்ஸ், ஹேடன் இவங்க எல்லாருமே ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருந்தாங்க. சேசிங்ல இந்தியா சொதப்புனதன் காரணமாக 84 ரன் வித்தியாசத்துல நாம தோத்து போனோம். தோனி மட்டும் போராடி 58 ரன்கள் எடுத்திருந்தாரு. அந்த சீரீஸ் இந்தியாவுக்கும் தோனிக்கும் சோதனையாவே அமைஞ்சது. 7 போட்டிகள் இருக்கிற அந்த சீரீஸ்ல 2 மட்டும்தான் இந்தியன் டீம் ஜெயிச்சாங்க. ஆனா ஒரே ஒரு போட்டி இருக்கிற T20 தொடர இந்தியா ஜெயிச்சது. நவம்பர் மாசத்துல பாகிஸ்தான் டீம் இந்தியாவுக்கு வந்தாங்க. 5 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர இந்தியன் டீம் 3-2 சொல்லி ஜெயிச்சாங்க. அந்த சீரீஸ்ல 2 தரம் நம்ம சச்சின் செஞ்சுரியை தவற விட்டாரு. ஒரு போட்டியில 99 ரன்னும் இன்னொரு போட்டியில 97 ரன் எடுத்திருந்தப்போ மாஸ்டர் பிளாஸ்டர் அவுட் ஆனாருங்க. இந்த சீரீஸ் முழுசுமே இந்தியன் டீமை தாங்கி பிடிச்ச பீமன் அப்படின்னு சொன்னா அது நம்ம தோனியும் யுவராஜும் தாங்க. இந்த ரெண்டு பேருமே சேர்ந்து பினிஷிங் விளையாண்டதுனால மட்டும்தான் இந்தியன் டீம்னால அந்த ஒரு சீரீஸ் ஜெயிக்க முடிஞ்சது. எப்பெல்லாம் யுவராஜ் சிங்கும் தோனியும் சேர்ந்து விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் இந்தியாவோட வெற்றி வாய்ப்பு பல மடங்கு அதிகரிக்குது அப்படின்றத ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலமா பின்னாடி நாம உறுதிப்படுத்தி இருக்கோம். முதல் ஒன் டே இன்டர்நேஷனல் சீரீஸ அதுவும் பாகிஸ்தானுக்கு எதிராக ஜெயிச்சதுல செம்ம என்ஜாய்மெண்ட் மூட்ல இருந்தாரு நம்ம தோனி. எப்படி நம்ம தோனி டெஸ்ட் கேப்டன் ஆனாரு, அந்த ஒரு ரகசியம் நாளைக்கு சாயங்காலம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு.